என்றால் ஒன்றுமே இல்லை. அறிவார்ந்த எனது தமிழ் சமூகத்தின் மக்கள், ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது என்கிறார்கள். ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது. உணவு என்பது உயிர் வாழ்வதற்கு, உணவு என்பது வயிற்று பசிக்கு சாப்பிடுவதல்ல, உணவு என்பது மருந்தாக எமது முன்னோர்கள் உண்டார்கள். அதனால்தான் என் அன்பிற்குரிய மக்களே, தமிழனுடைய வேதம் உலகிற்கு கற்பிக்குது, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று சொல்லுது. இங்க நல்லா கவனிச்சுக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணுங்கிறது விதி. நீங்க சொல்றது நேரத்துக்கு பசித்து சாப்பிட வேண்டும் என்பது விதி, நேரத்துக்கு சாப்பிடும் என்பது சதி. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்றால் சாப்பிட்டது ஜெமிச்சிருச்சா என்று பார்த்து சாப்பிடு. உடம்புக்கு மருந்தே தேவைப்படாதுங்கிறார் வள்ளுவர். அது 1.5 அடியில் இருக்கு, பெருசா இருக்கு, அதுவே சின்னதுன்னா புதுக்கடி மாதிரி எழுதியிருக்கான் வள்ளுவன் சொல்லி கேள்வி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ 1.5 அடியில் அதுவே பெருசா இருக்குன்னு நம்ம அறிவு மூதாட்டி அவ்வை வர்றா சூரிக்கு ஒரு கேப்சூல் மாதிரி பசித்து பூசின்னு எழுதி வச்சுட்டு போற. இது எல்லாத்தையும் படித்தோம். கவிப்பேரரசு வைரமுத்து சொன்ன மாதிரி வரலாற்றை பிறகு கற்பிக்கலாம், வாழ்வது எப்படி என்று நாம் கற்பிக்கணும் நம் பிள்ளைகளுக்கு. என் அன்பிற்குரிய தம்பி தங்கையிலே, பசித்து புசி என்பதுதான் வாழ்க்கையின் மரபு தத்துவம். பசித்து புசிக்கணும், பசித்து புசி, அதாவது ரசித்து பசித்து உன், ருசித்து மசித்து உன், ருசித்து உன், ரசித்து உன், இதான் உண்கிறதுக்கான முறை. தண்ணீரை குடி, தண்ணீரை உன், சோற்றை குடி, அதான் உணவை உணவை குடிக்கணும், தண்ணீரை உண்ணணும். இந்த முறைகளை கண்டுக்கணும். முதல்ல தம்பி தங்கையில் தெரிஞ்சுக்கணும், 32 முறை மல்லனுங்கிறாங்கதான், 32 பல் வச்சிருக்கான், குடலுக்கு பல் இல்லை, இங்கேயே சீரணிச்சுங்கிறான், இங்கேயே செமிச்சிருங்கிறான். அப்படி நீண்ட நேரம் மென்று சாப்பிடுவதனால, உமிழ் நீரோட கலந்து உணவு போவதனால சர்க்கரை வருவதில்லைங்கிறான். ஆனா நம்ம மக்கள் அப்படி கற்பிக்கல, அப்படியே மென்று சாப்பிட்டா தரத்திரம் முடிச்ச மாதிரி மென்று தின்னுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ற பழக்கம் இருக்குது. இதெல்லாம் உணவு, உணவு எப்படி உண்பது, நீர் எப்படி குடிப்பது, எப்படி வாழ்வது என்பதை முதல்ல நம்ம கற்றுக்கணும். இங்க எல்லாமே தப்பு தப்பா கற்பிக்கப்பட்டிருக்கு. நம் முன்னோர்கள் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னா, அதனால என்ன, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எண்ணம் புறையோடி போய்விட்டது. இக்கரைக்கு அக்கறை பச்சை ஒண்ணு இல்லை, உங்கள் பிள்ளைகள் நாங்க வந்துதான் எக்கரைக்கும் இக்கரை பச்சை என்ற தத்துவத்தை முன்வைக்கிறோம். எல்லாத்தை விட ஆக சிறந்தவர்கள் நாங்கள் என்று சொல்றோம். வெள்ளக்காரன் என்ன சொல்றான், மின்னுவதெல்லாம் பொன்னல்லங்கிறான், ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டுங்கிறான், மின்னுவதெல்லாம் பொன்னல்லங்கிறான். தமிழர்கள் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ற தத்துவத்தை வச்சிருக்கான். இவன் காலம் பொன் போன்றதுங்கிறான், டைம் இஸ் கோல்டு இவனுக்கு. அவன் அப்படி சொல்லல, வெள்ளக்காரன் அப்படி சொல்லல, காலம் உயிர் போன்றதுங்கிறான். இந்த பொண்ணு போனால், இந்த தங்கம் போனால் இன்னொரு தங்கம் வாங்கிக் கொள்ளலாம், ஆனால் உயிர் போனால் வாங்க முடியாது. அதுபோல காலம் நேரமும் உயிர் போன்றதுங்கிறான். அதனால நேரத்தை அவன் உயிரா மதிக்கிறான். இவன் அப்படி கிடையாது, 8 வரணா 10 வர்றது, 10 வரணா 12 வர்றது. அந்த நேர மேலாண்மை என்பதே இந்த நிலத்தில் கிடையாது. அதெல்லாம் ஒழுங்கற்று போய்விட்டது இந்த நாடு. அறிவார்ந்த மக்கள், இந்த அடிப்படையிலே தகர்த்துவிட்டு ஒரு புதிய தேசத்தை நாம் படைக்கணும்.